அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம சங்கு வலையில் வந்த ஒரு பெரிய கலவை மீனை பார்க்க போகிறோம். அதோட ஸ்டார் மீன்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவில் வந்து நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கியா, அந்த நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ கால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஊந்துதலாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டார் மீன்கள் நீங்கள் இதுக்கு முன்னே பார்த்துருக்கீங்களான்னு தெரில, பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டார் மீன்களில் நிறையா வகையான ஸ்டார் மீன்கள் வரும். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டார் மீன்கள் ஒன்றுனா பார்ப்போம். பாருங்கள் இதோடைய கலரை பற்றிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது உடைய தன்மை என்னென்னா, அப்படியே வளைஞ்சு மொத்தமாக ஒரே இடத்துல சுருங்கி கூட இருந்துக்கிறேன். அந்த மாதிரிக்கா ஒரு தன்மை உள்ள ஸ்டார் மீன் இது. இப்போ இதே மாதிரியே இன்னொரு கலரில் அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் இதே அமைப்பில் இருக்கும் பாருங்கள் இன்னொரு ஸ்டார் மீன், அதையும் பார்ப்போம். அந்த ஸ்டாரையும் எடுங்கிட்டு தண்ணியில் போட்டவனும் பழைய மாதிரி ஆயிடும். இந்த ஸ்டார் மீன் வந்து நேராக இருக்குது பாருங்கள். இதோடைய அமைப்பு பாருங்கள், அப்படியே வளைஞ்சு உயரமாக எப்படி இருக்குது பற்றியில. ஆனால் ரெண்டுமே வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டோம்னா ஒரே மாதிரி நேரையே தான் இருக்கும். இது வந்து நம்ம கையில் பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்குது. இது வந்து ஸ்டார் மீன்கள் வந்து எல்லாமே உயிரோடு உள்ள உயிரினங்கள் தான். இதில் வந்து நம்மளுக்கு இன்னுமே வந்து மஞ்சள் கலர்லாம் ஒன்று வரும், பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து அதிகமான கல் பகுதிகளில் நம்மளுக்கு கிடைக்கிறது. இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு உயிரினம் தான். அதனால் இந்த உயிரினங்களையும் நம்ம கடலில் தான் போடுவோம் எப்போவுமே. தனித்தனியாக போடுறா போடு. நம்மளுக்கு அடுத்து வந்தது இந்த கலவாய் மீன் தான். பொதுவாக வந்து கொஞ்சம் அதிகமான கல் பகுதிகளில் இப்படி கலவாய் மீன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த சங்கு வலையில் இந்த கலவாய் மீன் வர்றது ரொம்பவே ஒரு அரிதான விஷயம். அதிகபட்சம் வராது, அதனால் சொல்கிறேன். மீன் வலையில் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறது தான். ஆனால் சங்கு வலையில் எப்போயாவது தான் கிடைக்கும், அது இந்த அளவுக்கு சைஸில் கிடைக்காது. இந்த கலவா மீனை பொறுத்தளவு இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகிற கலவா மீன். இது இந்த ஒரு மீனே வந்துக்கிட்டு நம்ம இப்போதைக்கு விற்றாலுமே வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்கலாம். அந்தளவுக்கு இது வந்து விலை போகிற மீன். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கண்டிப்பாக இதை சமைச்சு தான் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த மீனை வந்து பார்த்ததுமே நம்மளுக்கு வந்து சாப்பிடுன்னு போல் தோணிட்டு, கடல் மேலே நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டோம்னா நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சமைச்சிருவோம். அந்த மாதிரி எங்களுக்கு பார்த்ததுமே தோண்டிட்டு கண்டிப்பாக இந்த கலவா மீனை சமைச்சே ஆகணும்னு பாருங்கள். ஆனால் இந்த கலவா மீனுக்குமே நிறையா படகுகள் வந்து தொழிலுக்கு போவாங்க, தூண்டிலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் வலை விட்டு பெரிய மண்டல் வலைன்னு சொல்லி வலை விட்டு பிடிப்பாங்க. இந்த கலவா மீன்கள் அதிகமாக பிடிக்க நினைப்பாங்க. ஏன்னா இது வந்து நல்ல விலைக்கு விற்கிறது, எக்ஸ்போர்ட்டிங் மீன், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு சில நேரங்களில் தூண்டில் கூட இப்படி அளவுள்ள கலவா மீன்கள்லாம் மாட்டி வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மீனுடைய கலர்கள் வந்து நிறைய வகையில் இருக்கும். இதுலேயே வந்து சின்ன புள்ளி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலவா மீன் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய புள்ளி போட்ட கலவா மீன் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசான பின்னாடி இது வந்து பண்டாரி கலவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குன்னுமே வந்து தனியாக வந்து பெரிய பெரிய படகுகளில் வந்து தூண்டில் போட்டு இந்த மீனை தனியாக பிடிக்கிற மீனவர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரிக்காக இந்த மீன்கள் வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மீன் தான். ஏன்னா இதுக்கு காரணமே அதிகபட்சம் வெளிநாட்டுக்கு இந்த மீன் ஏற்றுமதி ஆகிற ஒரே காரணம் தான். நம்ம வலையை வந்து ஃபஸ்ட் இடிங்கில் கடலுக்குள்ளேருந்து எடுத்து மேலே தூக்கினோடனே அந்த கலவை மீன் நமக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் முதல் சங்கு இப்போ தான் வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் பிரைட்டன் வந்து அதை வந்து முத்தம் கொடுத்து வைக்கிறான். முத வந்த சங்கு எப்படி தான் எப்போவுமே இப்படி தான் வரவேற்பு கொடுப்போம். நம்ம சங்கு வலைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல விடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி விட்டுருந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் மீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுச்சுன்னா, இது கொஞ்சம் கல் பகுதியாக இருந்தனால நம்ம வலை வந்து கல்லில் சிக்கிட்டு அதை பாருங்கள் நம்ம எப்படி தட்டுறோன்னு பாருங்கள். முடிஞ்சவரை நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஆழம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 10-11 ஆள் மட்டும் இருக்கும். இந்த இடத்துல கல்லில் வலை சிக்கிட்டுனாலே கொஞ்சம் சிரமம் தான். இப்போ வந்து வலை வந்து சிக்கிட்டு கல்லில்,
அதோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அதை தட்டுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறோம். கல்லில் வலை சிக்கினவுடனே அப்படி நம்ம படகு நின்றுக்கிறேன், நம்ம அதே இடத்துல நிப்பாட்டி பிடிக்கணும். அப்போ தான் தெரியும் அந்த நீரோட்டம் ஓடுறது, தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது, அலைகள் எப்படி இருக்குங்கிறது அந்த படகு நம்ம நிப்பாட்டின பின்னாடி தான் தெரியும். இப்போ பாருங்கள், நீங்களே நல்லா கவனிச்சிடலாம் தெரியும், அந்த கடல் வந்து நீரோட்டம் ஓடுறது அப்படியே தெரியும். இதில் எப்போவுமே கல்லில் எதுலேயுமே வலை சிக்கலைன்னா நம்ம வந்து அப்படியே அந்த வலையை இழுக்க இழுக்க அப்படியே நம்ம படகு நகண்டுக்கிட்டே போகும். அப்போ அந்த நீரோட்டம் எந்த பக்கம் போதோ இல்லை அலைகள் எந்த பக்கம் போகுதோ அப்படியே நம்ம படகு நகண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல கல்லில் நம்ம வலை சிக்கிட்டுனா நம்ம வந்து படகு அதே இடத்துல நிப்பாட்டி பிடிக்கணும், படகு நகலையும் முடியாது. அப்படி இருக்கும்போது அலைகள் அந்த நீரோட்டம் எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்குமா, அது வந்து நம்மளுக்கு அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து அந்த கடல் நீர் வந்து எவ்வளோ வேகமாக நகண்டு போகுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து நீரோட்டம் கொஞ்சம் இருந்துச்சு. இப்படி நீரோட்டம் கொஞ்சம் இருக்கிற நேரங்களில் நம்மளுக்கு அதிகபட்சம் கல்லுலேயுமே நம்ம வலைகள் வந்து சிக்கும். ஏன்னா அந்த நீரோட்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம வலைகளுடைய இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வலையுடைய வேகத்தை விட வேகமாக நம்ம படகு வந்து நகண்டு போகும். அப்படி போகும்போது பக்கத்தில் இருக்க கல்லுகளில் ஈஸியாக நம்ம வந்து வலை வந்து சிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். அப்படி தான் இப்போ நம்ம வலையுமே மாட்டிக்கிட்டு எப்போவுமே வலை கல்லில் சிக்கிட்டுனா முடிஞ்சவரை நம்ம போராடி பார்ப்போம். அப்படி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி வந்து வலை வந்து அப்படியே அந்த கல்லிலேருந்து கட்டாகியே வந்துட்டு, இப்படி கட்டாகி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து அந்த இழுவ கம்பியை வச்சு கடலுக்குள்ளே இழுத்து தான் நம்ம வந்து வலையை மேலே எடுக்க முடியும். இப்போ நம்ம வலை கட்டாகி அப்படியே வந்துட்டு, இந்த வலை கட்டாகி வந்துட்டு பார்த்தீங்களா, இப்படி வரும்போது நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப கூடும். நம்மளுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிகிற வேலை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட இழுத்துரும். நம்மளுக்கு அந்தளவுக்கு நேரத்தை ரொம்பவே லேட் பண்ணும் இந்த மாதிரி வர்றது. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி கல் பகுதிகளில் விடுறதுல நீரோட்டம் இல்லவிட்டால் நம்ம வந்து நல்லா அசால்ட்டாக நம்ம வந்து வலையை நல்லபடியாக வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த கல் பகுதியில் விடுறதுல நம்மளுக்கு வந்து நல்ல சங்குகள் கிடைக்கும். அதே மாதிரி சங்குகள் ரொம்ப வெயிட்டாக நல்ல தரமான சங்குகளாக இந்த இடங்களில் வரும். கொஞ்சம் மற்ற பகுதிகளை விட இதில் வந்து நல்ல சங்குகள் கிடைக்கிறனால தான் அதிகபட்சமாக இப்படி கல் பகுதிகளை விரும்பி வந்து வலை விடுவோம். இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நட்டங்களை சந்தித்தாலும் ஆனால் இந்த மீன்கள் கொஞ்சம் சங்குகள் எல்லாமே நம்மளுக்கு வந்துச்சு. இதுவரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்த நண்பர்கள் வீடியோவை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதுவரைக்கும் நம்ம வீடியோ முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மீன் வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான மீனாக இருந்துச்சு. ரெண்டையுமே நம்ம வந்து சமைச்சு தான் சாப்பிட்டோம்.